பஜோ நித்ய கோவிந்தா நித்ய கோவிந்தா. பல்ல விளக்கணுன்னு 4 டம்ளர் சுடு தண்ணி குடிச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் வேறு எதுவும் குடிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. டீயோ நீங்கள் சாப்பிட்ற மிக்சர் எதுவுமே வந்து ஒரு அரை மணி நேரம் வேண்டாம். இது இப்படி முதல்ல பண்ணிக்கோங்க. நம்ம ஹைட்ரோதெரப்பி பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நீர் சிகிச்சை மூலமாக நிறையா வியாதிகளை குணப்படுத்துறது. ஆனால் 4 டம்ளர் சுடு தண்ணி காலையில் குடிச்சிட்டு உங்கள் ஹார்ட்டில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு இசிஜி எக்கோ எடுத்து பார்த்து பிளாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சா 4 டம்ளர் சுடு தண்ணி குடிக்க ஆரம்பிச்சு திரும்ப ஒரு 6 மாதம் வச்சு இசிஜியை கொடுத்து பாருங்கள், பிளாக்ஸ் நிறைய ரிமூவ் ஆகிருக்கும். அதே மாதிரி உடம்புல வந்து கெட்ட கொழுப்பு, ட்ரைகிளிசரைட்ஸ் அப்படிங்கிற கெட்ட கொழுப்பு அதிகமாக இருக்குன்னா 4 டம்ளர் சுடு தண்ணி குடிச்சிட்டு ஒரு 6 மாதம் வச்சு திரும்ப டெஸ்ட் பண்ணி பாருங்கள், பிரம்மாண்டமாக கரைஞ்சிருக்கும். கொலஸ்ட்ரால்க்கு மாத்திரை சாப்பிட்டு பழகவே கூடாது. ஆர்டிஃபிஷியல் மெடிசன்ஸ் எதுக்கு எடுத்தாலும் கால்சியம்னா கால்சியம் மாத்திரை, எண்ணெய் அயன் டானிக், இப்படி எல்லாமே செயற்கையாக பண்ணக்கூடாது. இந்த 4 டம்ளர் சுடு தண்ணி குடிச்சு பாருங்கள். எனக்கு பித்தப்பையில் கல் இருக்குது, கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்குது, ரீனல் கால்குலிஸ் இருந்ததெல்லாம் சொல்கிறவங்க என்ன பார்த்தீங்கன்னா, இதே 4 டம்ளர் தண்ணி குடிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு 6 மாதம் வச்சு திரும்ப ஸ்கேன் பண்ணி பாருங்கள், பிரம்மாண்டமான மாற்றங்கள் இயற்கையான முறையில் நடந்துருக்கும். சரி, 4 டம்ளர் தண்ணி வந்து நம்ம காலையில் குடிச்சிடறோம். உணவு சாப்பிட்றக்கு முன்னால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம் லஞ்சு, நைட் டின்னர், 3 வேளை உணவு சாப்பிட்றக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் 2 டம்ளர் சுடு தண்ணி குடிங்க. இப்போ நீங்கள் வந்து நம்ம மத்தியானம் சாப்பிட உட்காந்துட்டீங்க, அடடா அவங்க சொன்னாங்களே நம்ம மறந்துட்டோம் சுடு தண்ணி குடிக்க அப்படின்னு சொல்லி தட்டுக்கு முன்னால் வந்துட்டிங்கன்னா முதல்ல 2 டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு சுடு தண்ணி குடிச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு லஞ்சிடுங்க. இதை வந்து பண்ணுங்கள். சாயந்தரம் ஒரு 5 to 6 மணிக்கு ஒரு 3 டம்ளர் சுடு தண்ணி. மற்ற வேலைகள் எப்பப்போ முடியுமோ, மொத்தத்தில் 3 லிட்டர் தண்ணி. இதில் எப்போ குடிக்கணும் முக்கியமாக, காலையில் எழுந்திரிச்சோன்னு 4 டம்ளர் தண்ணி குடிங்க. உணவு சாப்பிட்றக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னால் 2 டம்ளர் தண்ணி. உணவு சாப்பிட்ட ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு 2 டம்ளர் சுடு தண்ணி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்சால் குளிக்கிறதுக்கு முன்னால் ஒரு 2 டம்ளர் சுடு தண்ணி குடிச்சிட்டும், குடிச்சிட்டு வந்து வெளியே வந்து ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு சுடு தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கார்டியாக அரெஸ்ட் வராது, நிறைய வியாதிகளை குணப்படுத்துகிற ஒரு மெத்தட், ஹைப்பர் டென்ஷன் வராது, பெரிய விஷயம். இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. கூட ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நைட்டு 7:30 மணிக்குள்ளே உணவு சாப்பிட முடிக்கணும். டின்னர் வந்து எப்பவுமே லேட்டாக சாப்பிட்டா பெரிய பெரிய வியாதிகள் வரும். கர்ப்பப்பையில் கட்டிகள், மார்பக கட்டிகள், நீங்கள் யாரை பார்த்தாலும் நீங்கள் யூட்ரஸில் வந்து ஹெமராஜிக் சிஸ்ட், சாக்லேட் சிஸ்ட், பிரஸ்டில் ஃபைப்ராய்ட்ஸ்னு சொல்லி நிறைய உடம்புல கட்டிகள்லாம் வரவே வராது. எப்போ 7:30 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடித்தா. சக்கரை வியாதிக்காரங்க ஒரு 7:30 மணிக்குள்ளே சாப்பிட்டு பாருங்கள், நிறைய மாற்றங்கள் வரும். அதே மாதிரி இரவு உணவு சாப்பிட்றப்போ ஒரு முக்கியமான குறிப்பு வந்து, உடல் பருமன் வராமல் இருக்கிறதுக்கு பிசுபிசுப்பான உணவுகளை இரவு நேரத்தில் சாப்பிடக்கூடாது. கோதுமை தோசை, களி, கூழ், தயிர் சாதம், அந்த மாதிரி ஸ்டிக்கி ஃபுட்ஸை வந்து இரவு நேரத்தில் சாப்பிட்டிங்கன்னா பெரிய பெரிய வியாதி வரும். இரவு நேரத்தில் ஒரு இட்லி பெஸ்ட்டு ஃபுட்டு, சப்பாத்தி எடுங்க, இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுக்கோங்க. பட் எது எப்படியோ 7:30 மணிக்கு உணவு சாப்பிட்டு முடிச்சிருங்க, அதுக்கு மேலே சாப்பிடாதீங்க. இதை மட்டும் நீங்கள் 1 மாதம் பண்ணி பாருங்கள். திரும்ப உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். காலையில் 4 டம்ளர் தண்ணி, உணவு சாப்பிட்றக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னால் 2 டம்ளர், உணவு சாப்பிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு 2 டம்ளர், குளிக்க போகிறக்கு முன்னால் 2 டம்ளர் சுடு தண்ணி, குளிச்சுட்டு வந்து ஒரு 1/2 நேரம் குளிச்சுட்டு வந்த பின்னால் ஒரு 2 டம்ளர் சுடு தண்ணி. இதை வந்து ஈவினிங் முடிஞ்சால் ஒரு 3 டம்ளர் சுடு தண்ணி. மொத்தத்தில் 1 நாளைக்கு 3 லிட்டர் சுடு தண்ணி நீங்கள் வந்து மெஷர் பண்ணி குடிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு 1 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா, அடடா வாக்கிங் போகல, எக்ஸசைஸ் பண்ணல, வாயை கட்டல, எதுவுமே பண்ணல, எவ்வளோ அழகாக உடல் எடை குறைஞ்சிருக்கு, தொப்பையெல்லாம் நல்லா கரைஞ்சி ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சுடு தண்ணி குடிக்கிற பழக்கத்தை உங்கள் கணவருக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். இருக்கிற பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா நிறைய உடம்போட, கொஞ்சம் குட்டி தொந்தியோட, பின்பக்கங்கள்லாம் ஒரு மாதிரி, நிறைய பிராய்லர் சிக்கன் அதிகமாக சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப அன்ஷேப்பாக இருக்கும் உடம்பு. இந்த மாதிரி நம்மளுடைய குழந்தைகள், கணவர் எல்லாருக்குமே சுடு தண்ணி குடிக்கிற பழக்கத்தை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் கொடுங்க. பிரெயின் ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கும், மூளை செயல்பாடு நல்லாயிருக்கும், ஞாபக சக்தி நல்லாயிருக்கும், பாடி முழுக்க ஆக்சிஜன் சப்ளை ரொம்ப நல்லாயிருக்கும், பாடியில் எங்கேயுமே டாக்ஸின் ஸ்டோரேஜ் இருக்காது, கழிவுகள் தேங்காது, மலம் அருமையாக கழியும். ஸோ நீங்கள் நல்ல தண்ணி குடிக்கிற பழக்கம் இருக்கவங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனை இருக்காது, அழகாக மலம் கழியும், செரிமான உறுப்புகள் நல்லாயிருக்கும், ஆயுசு ரொம்ப ஜாஸ்தியாகும். ஸோ இந்த சின்ன தண்ணி குடிக்கிற ஒரு பழக்கம், திரும்ப சொல்கிறேன், முதல்ல 1 காப்பர் ஜக் உடனே வாங்குங்க, 1 லிட்டர் ஃப்ளாஸ்க் வாங்கிக்கோங்க, ஃப்ளாஸ்கில் கொதிக்க கொதிக்க தண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்துலேயே 1 டம்ளர் மிக்ஸ் பண்ணி எப்பவுமே சுடு தண்ணி குடிச்சுக்கிட்டே இருங்க, நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும். டாக்டர் இல்லாமல் நம்மளே ஆரோக்கியமாக இருக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியமான விஷயம். இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், அருமையான ரிசல்ட் இருக்கும். என்ன புண்ணியம் செய்தேனோ